ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேவா? ஆல் இஸ் குட். ஓகே, இன்றைக்கி கூட கிழமை பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை நம்ம என்னென்னலாம் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு வேலையை முடிச்சிட்டேன். என்ன வேலை முடிச்சேனாக்கா, ரெண்டு ஆடு எடுத்துகிட்டு போயிட்டு கசாப் கடையில் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டுக்கு தேவையான மருந்தும் வாங்கிட்டேன். ஏன்டா அதை வீடியோ எடுக்கல அப்படின்னாக்க, என்னத்தங்க ஆடாக இருக்கிறது, என்னத்தை காட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடை மட்டும் கொடுத்துட்டு நான் பாட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு இது லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லோட் பண்ணி முடித்தாச்சு. மூணு பேக் தான் அந்த வீட் பிரெயின், அதாவது இந்த கோதுமை. அது வந்து பார்த்துட்டிங்கனாக்கா லோட் பண்ணிட்டேன். என்னடா உன் வண்டியில் ஆடு ஏற்ற, மாடு ஏற்ற, எல்லாத்தையும் ஏற்ற, மனுஷங்க தவிர எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றியாடா, அது நிசான் பெட்ரோலில் போய் இப்படி பண்ணுறியடா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம அரபா பார்த்திங்கன்னா இப்படி தாங்க சொல்கிறாரு, செய்ய சொல்லி நம்ம என்ன செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஒரு ஃபோர்டு 150 இருந்துச்சு, அது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் வேறு வண்டியே இல்லாதனால, பிக்கப் இல்லாதனால இந்த வண்டி பாவம் எல்லா வேலையும் செய்யுது. ஆனால் வந்து இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னாக்கா, லக்ஷ்மிங்க தங்கம், நான் ஃபஸ்ட்டு அரபா வீட்டுக்கு வந்து ஓட்டின வண்டியே தான். அப்போ வந்து இப்படி வந்து நின்று பார்த்தேன், நின்று பார்த்து பயந்தேன். துபாய்க்கு வந்த புதுசில் என்னடா இது, நம்மளோட என் கார் நான் என் தலை இங்கே தான் இருக்குது பாருங்க, ஆனால் வண்டி ஒன்றும் ஹைட்டாக இருக்குது இங்கே. அப்போ தான் நினச்சேன், என்னடா இது நம்மளோட ஹைட்டாக இருக்கு, இது எப்பட்றா ஓட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த சிங்க குட்டி அந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி, நிறைய இடத்துல என்னை காப்பாற்றிருக்கு, உயிரை காப்பாற்றிருக்கு. ஓஃப், அதை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் வந்து வைக்க போகிறோம் வந்து போர் பூரா வச்சுருப்போம், இவங்க கூறு கட்டி கூறு கூறாக வச்சுருக்காங்க. இது ஒரு வைக்கப்பூர், இது ஒரு புல், இது ஒரு புல், இது ஒரு வைக்கப்பூர். இதெல்லாம் ரேட்டு கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க. இதெல்லாம் வந்து 300 சொல்லுவாங்க, ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட 6000 7000 சொல்லுவாங்க. கயிறெல்லாம் எப்படி, இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்தாங்க வருது, கேட்டாக்கா நம்ம ஊர்லேருந்தான் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வெத்தில் இதை இது வைக்கப்பூர்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. பாவம், அங்கே பாருங்க மூங்கி மரம், இது அவங்க குடோன்னு அந்த இது பாயும் இருக்கு அந்த கீழே அந்த தொங்க உடம்லாம். இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில எடுத்து உடச்சிக்கிட்டு விளாடுவோம் பாருங்க, அந்த இது தெரியுதா, அந்த இது. இதெல்லாம் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆட்டு பண்ணைக்கு தேவையான எல்லா ஐட்டமே வச்சுருப்பாங்க. சரி வாங்க நம்ம போவோம், டைம் ஆயிடுச்சு. கறியை 2 கேஸில் வாங்கி பக்காவாக அடிக்காச்சு, அடிக்கலை அப்படியே தூக்கி வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரபாபு வீட்டுக்கு தாங்க. வீட்டுக்கு போய்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நேரம் என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ராலியை வச்சுக்கிட்டு நான் பாடுற பாடம் இருக்கு, மேலேயும் கீழேயும் ஏற்றிக்கிட்டு. ஓஹோ ஆமாம், இதே விட்டுட்டு போயிடலாம், மனசு கேட்கலையே, எல்லோரும் வேலை தானே பார்க்குறாங்க. சரி நம்ம வேலைக்கு வரும், சவுண்டு ஓவராக கேட்குதே, இங்கேயே வச்சுட்டு போய்டும். நம்ம ரோட்டில் விட்டுட்டு போனால் தான் தப்பு. என்ன இப்போ நேரம் வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போய்ட்டு இந்த கறியை கொடுக்குறேன், ஏன்னா இன்றைக்கி ஜிம்மா, சீக்கிரமாக எல்லாம் வேலையை முடிக்கணும். அதுவும் இல்லாமல் அரபா மார்க்கெட்டுக்கு வரப்போனு, இவ்வளோ வேலையும் வச்சுக்கிட்டு நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க போகிறேன்னு தெரியல. அரபாபு இந்த வண்டி தான் ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வண்டி தெரியுமா உங்களுக்கு, செம்மையாக இருக்குங்க இந்த வண்டி. அப்படி ஓட்டுனாக்கா இஷாரால, இஷாரானா ரோடு, ரோட்டில் போகக்குள்ள செம்மையாக இருக்கும். யாரோ தமிழ் போல தான் ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடா, எங்க ஆத்தூரா, எங்க வீடு? சாபி வீடா, தானி ஃபேமிலியா தெரில. டெய்லி வருவீங்களோ? வீடு எங்கே, ஜுமேராலே இங்கே மர்மம்லேவா? சரி சரி அண்ணன், தமிழ் அண்ணன். அவங்க பேர் என்ன? சாமலியா. எத்தனை வருஷமா இருக்கீங்க? 8 இருக்கீங்க. அரபி வீடு ஓகேவா? 8 அண்ணன் அரபி வீட்டில் இருக்காங்க. அண்ணன் பேர், அண்ணன் பேர் என்ன சொன்னீங்க? சாமி. அண்ணன் வந்து சாமி அண்ணன், 8 வருஷமாக வந்து அரபி வீட்டில் தான் இருக்காங்க. வீடு எல்லாம் ஓகே தானே?
எல்லாரும் ரெஸ்பெக்ட்ல நல்லா பண்றாங்கல்ல. இந்த மொழி வேறுபாடு இந்த மதம் வேறுபாடு எல்லாம் கிடையாது தானே இங்க? எதுவுமே இல்லை. அண்ணன் சொல்றாங்க நீங்க மைக்கு பக்கத்துல இல்லாதனால எதுவும் சரியா கேட்காது. அண்ணன் சொல்றாங்க எந்த ஒரு டார்ச்சரும் கிடையாது, அந்த மதம் பிரிவினை அந்த ஏற்பாடுலாம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மள அதாவது தமிழ்நாட்டில் வந்தால் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அப்படி இப்படின்ட்டு, அந்தமாரி எந்த ஒரு தாட்டுமே கிடையாது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து அந்த ரிலீஜியன் வேறுபாடே கிடையாது. அதுக்கு அண்ணனே எடுத்துக்காட்டு, அண்ணன் 8 வருஷமாக இருக்காங்க பார்த்துங்க. ஃபேமிலி ஓகேவா இருந்துச்சுனாக்கா நம்ம பாட்டு யாராக இருந்தாலும் நம்ம பாட்டு லைஃப்பை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். சில வீடுகளாக அம்துல்லா அண்ணன் வீடு ஓகே அப்படின்றாங்க. எல்லா எல்லாத்துக்கும் அமையிறது தான், நம்மளுக்கு அமையிறது ஒரு வீடு எப்படியோ அவங்களுக்கு ஒரு ஒரு வீடு அமைய. நான் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து ஒரே வீட்டில் தான் இருக்கேன். அலைனில் ஒரு 4 வருஷம், இங்கே ஒரு 4 வருஷம், எல்லா வீட்லேயும் தானே. இங்கே ஒரு 8 வருஷம், அலைனில் ஒரு 4 வருஷம், அது வீடு தானா? அது வீடு தான் பாருங்க. சரிண்ணே நன்றி. ஆமாம் யூடியூப் அண்ணன பார்த்தீங்களா, 8 வருஷமாக இருக்காப்புல ஒரே வீட்டில். அதாங்க உன்னை வீடு செட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம பாட்டு இருந்துடலாம், அப்படியே நம்ம வீடு மாரி ஓடிடும்னு வச்சிங்களேன். அதேமாரி வருஷம் வருஷம் வெக்கேஷன் போயிடுவாங்களாம். அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் தெரியல தம்பி, இப்போ தான் நான் வந்து ஒரு 15 நாள் ஆகுது அப்படின்னு சொன்னார். அப்போ பார்த்துங்க வீடு ஓகேனாக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷமாக ஒரு வீட்டில் இருந்திருக்காரு அல்லைனில், இப்போவுமே வந்து வீட்டில் தான் இருக்கார். அதாவது வீடு ஓகேனாக்கா அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதாங்க உண்மை. இப்போ பாருங்கள் நான் வந்தே வந்து 4 வருஷம் ஆகப்போகுது, நான் அப்படியே ஒரு வீட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சில பேர் வந்து வீடு செட் ஆகாமல் இருந்துச்சுனாக்கா இவ்வளோ நாளெலாம் இருக்க மாட்டாங்க, அப்பயே தெரித்து ஓடிடுவாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாப்புல. உள்ளே தான் பார்த்தேன் அண்ணனை, அந்த கறிக்கடை உள்ளே தான் பார்த்தேன். எனக்கு வந்து மலையாளி மாரி இருந்துச்சா அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் வந்து அண்ணன் எப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தமாரி இருந்தாரா, சரி அப்போ தான் நம்மளால தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் பேசினேன். நம்மளாவே இருந்தாப்புல அது அவருடைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாப்புல, அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். இதாங்க அவர் டிரைவர்னாக்கா இப்படி தான் இருக்கோம் வாழ்க்கை. அப்படியே நம்ம வீட்டில் ஒரு வேலையை பார்க்குற மாரியே நோந்து போயிடும். அதனால தான் வந்து காலம் ஓடுறதே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் அதாவது ஸ்கூலுக்கு அழி ஸ்கூலில் அழியை வந்து ஸ்கூல் படிக்க போகல, அழியை போயிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங் அந்த இதெல்லாம் டிரைவர்ஸ்லாம் உட்காருவாங்கள்ல, அதேமாரி நம்ம டிரைவர் போயிட்டு உட்காரக்குள்ள ஒரு அண்ணன் பேசினா சொல்லிட்டு இருந்தாப்புல, 40 வருஷமா ஒரே வீட்டில் இருக்காப்புல, 40 வருஷமா ஒரே வீட்டில். எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக தூக்கமே வரல, என்னடா இது 40 வருஷமா ஒரு வீட்டில் அப்படின்ட்டு. என்னடா அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ வந்து ஸ்கூலுக்கு அழைக்க வந்திருந்தார்ல, அது வந்து என்ன சொன்னாருங்க, மவளோ பேத்தி ஏதோ ஒன்று சொன்னார். அந்த குழந்தை பிறந்ததுக்குள்ளே இவர் இருந்தாராம், அது பெருசா அந்த அவங்க பெருசாகி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று அந்த பிள்ளைய வந்து ஸ்கூல்லேருந்து அழைக்கிறதுக்கு வந்திருக்காரு. அந்த பிள்ளை எத்தனாவது 12th-ஆவது 12th-ஆவது படிச்சிச்சு போல. அப்போ பாருங்க எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க நம்ம பார்ப்போம் வேலையை பார்ப்போம். மணி கிட்டத்தட்ட 10:40 ஆயிடுச்சு. நம்ம டப்பு டப்புன்னு வேலையை முடிச்சா தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். சரி பார்ப்போம் எப்படி இருக்கு இன்னைக்கு பொழுது. பெட்ரோல் போட்டாச்சு காய்ஸ், அவ்வளோதான். எவ்வளோ அமௌண்ட்டு? 29,353 ரூபா. எத்தனை லிட்ரு? 118 லிட்ரு. 118 லிட்ரு குடிச்சிருக்கா அப்பல தலைவர். தலைவரே நிசான்னு தானுங்கோ அப்படி போக வேண்டியதாங்க. மணி இப்பயே 11:00. சீக்கிரம் போய் வேலையை முடிப்போம். 6 ரூபா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு இங்கே வந்தீங்களா இல்லையா ஜோடிச்சு வச்சுக்கிறத, நைட்டில் லைட் எரியன்னு நினைக்கிறேன். 1 வருஷம்லாம் பண்ணல இப்படி, இந்த வருஷம் இப்படி பண்ணுறாங்க. சரி வாங்க உள்ளே போயிட்டு. உள்ளே ஒரு இங்கே வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஒரு பையன் இருப்பார், யூபி பையன். அந்த பையனை கூப்பிட்டு ட்ராலிலாம் எடுத்து வந்துட்டாக்கா, எடுத்துகிட்டு போயிடலாம். விபிஎன் அவர் பேரை பாருங்க, விபிஎன். அவன் பேர் வந்து விபிஎன், விபின், விஐபிஐஎன். ஆனால் வந்து எப்படி ஸ்பெல் ஆகுது பாருங்க, விபிஎன்.
VPN துபாயில் பேன். சரி வாங்க, அவரை போய் தேடுவோம். நான் டூரிஸ்ட் பஸ்ஸுங்க, இந்த டூரிஸ்ட்டு இங்கே வந்து அதிகமாக அந்த மீனா அப்படி இது இருக்குல்ல மிராஜ், அங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பஸ் ஏறி போவாங்க. நம்ம வந்தாச்சு அர்பாப் மார்க்கெட்டுக்கு. வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிட்டா, மீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மீனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பில் இருக்குது, அந்த பில்லை கொடுத்து காசியை வாங்கிட்டு நேராக போக வேண்டியதாங்க வீட்டுக்கு. ஜமையா சூப்பர் மார்க்கெட்டு போக வேண்டிய வேலையுமே இருக்குது, பட்டு ஸ்கீ போக முடியுமா என்னன்னு தெரியல பார்ப்போம். ஹலோ சுமன், எப்பா இவ்வளோ ஜமையை அடிக்கிட்டு வண்டியில் ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காசு இப்படி இங்கேயே வச்சுட்டே போயிட்டாங்க. போக வேண்டியதாங்க, மணி 12:20 கரெக்டாக, நான் போகிறதுக்கு கரெக்டாக மணி 1 எப்போ குடிச்சிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல. சும்மா இன்றைக்கி என்ன கதைன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம போனால் தான் அர்பாவை வந்து தொழுவைக்கு போக முடியும், ஏன்னா வண்டி என்கிட்ட இருக்குது, கருப்பு கலர் வண்டி நிற்கிது. சரி வாங்க, டப்பு டப்புன்னு நம்ம வேலையை பார்ப்போம், ஏன்னா ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது, நம்ம அப்படி கிளம்பிப்போம். இங்கே சூக்கில் தாங்க லேட்டாக ஆகிடுச்சு மார்க்கெட்டில், அந்த ஜாமா இந்த ஜாமா எடுத்து போகிறதுக்கு. ஓகே கைஸ், ஸ்டேடியம் இதாங்க. அரிஸ் செய்கிறாங்க, இவங்க வந்து செய்கிறாங்க போகிறாங்க. அடுப்பு வந்து ஹீட் அதிகமாக இல்லாமல் அந்த பிளேட் கீழே வச்சு அப்படி போட்டு குத்திக்கிட்டே இருப்பாங்க, போட்டு கிண்டி கிண்டி கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருப்பான்ட்டு தான் அது நல்ல ஒரு சாஃப்டாக வரும் போல். இப்போ வந்து எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க, இதோட நல்லா சாஃப்டாக வரும், நம்ம மூலம் கிண்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பிரியாணி கூட என்னெல்லாம் ரெடி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சலாடு, இன்றைக்கி சம்சாக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிக்கன் மின்ஸ், இது என்னன்னு தெரியல, இந்த கீமா, சிக்கன் கீமா, இன்றைக்கி சமோசா அப்படியே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு எல்லாம். Hi guys, welcome back. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4:30 ஆக போகுது. ஆமாம், 16:26 செம்மையாக இருப்பாருங்க. ஆமாம், அது ஒரு அல்லா வண்டி அலம் மோதுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட ஏர் ப்ரெஷர் பாருங்கள் எவ்வளோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 0.9 bar தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பார் கணக்கில் தான் காட்டும். ஆக்சுவலாக இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.7 சம்திங் ரேஞ்ச் ரோவரில் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.9 தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 120 அழுத்திட்டு போய்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுனாக்கா, காற்று கம்மியாக இருக்குது, பஞ்சர் பார்க்குறதுக்கு தான் திருப்பி போய்கிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு அன்றைக்கி பஞ்சர் பார்த்தியே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்குமே அந்த ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டுச்சு, பஞ்சர் ஒட்டினியா இல்லையான்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அது பஞ்சரை ஒட்டிட்டு நம்ம வந்து வேறு எதுவும் பஞ்சர் இருக்கான்ட்டு செக் பண்ணவே இல்லை, நம்ம பாட்டு கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி தான் போயிட்டு திருப்பி ப்ராப்பராக ஒரு செக்கிங்கை போட்டு நிற்கணும். என்ன ஆயிடுது, மணி 4:30 ஆயிடுச்சு. ஆமாம், இந்தமாரி வந்து காரை வந்து 4 சிக்னல் போட்டு நிப்பாட்டினாக்கா, அந்த மஞ்சள் கோட்டுக்கும் அப்புறமா தான் நிப்பாட்டினேன், அதை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஏதாவது அப்படியே அரைச்சம் வந்து தட்டிக்கிட்டு விட்டாக்கா நம்மளுக்கு பிரச்சனை. அதனால் இந்தமாரி லைனில் நிற்கக்குள்ள இந்த மஞ்சள் கோடு தெரியுதுல உங்களுக்கு, இது தாண்டி நிற்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேவா, சரி வாங்க நம்ம பஞ்சர் கடைக்கு போவோம். அது இல்லாமல் பஞ்சர் கடைக்கு போயிட்டு 100 ஜாமான் வர ஒன்று வாங்கினேன், அதையும் நான் என்ன இதுன்னு சொல்கிறேன். நேத்தி வந்து இந்தமாரி ஜேக்கெலாம் வச்சு ஏற்றவே இல்லை. நேத்தி அந்த ஆணியை பிடிங்கிட்டு அப்படியே அந்த டியூப் வால்டி வச்சு பஞ்சரை ஓட்டிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி தான் வந்து ஜாக்கை வச்சு தூக்கி நம்ம வந்து பஞ்சர் செக் பண்ண போகிறோம். சரி, அது மட்டும் இல்லாமல் வர்பா போனாரு 100 வேறு வந்திருக்காங்களா வீட்டுக்கு, அதாவது ரூமுக்கு. அவங்களுக்கு வந்து புதுசாக மேட்ரஸும் இந்த போர்வையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். அதுக்காகவும் தான் வந்து வந்தேன். ரெண்டு வேலையும் ஒன்றா முடிச்சுருவோம் இன்றைக்கி. எவ்வளோ ரேட்டு என்னன்னு தெரில. ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு 5 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அரபாபே வாங்கிட்டு வந்துட்டார். இன்றைக்கி புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காருன்றதுனால 2 ஆச்சு வந்து, அதனால் அவருக்கு எதுவுமே வாங்கலை. சரி, அவருக்கும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்ன ரேட்டு ஏது ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்போம். இந்த கட்டிலையுமே இருக்குங்க, இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா ஜாயின் கட்டில், அதையுமே நம்ம ரேட்டு கேட்போம். நான் கடைசியாக வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஓட்டையை பார்த்தீங்களா, பூமர் ஓட்டை மாரி பெருசாக விட்றாப்புல. இந்த பஞ்சரை நம்ம நேற்றே செக் பண்ணிட்டு போயிருக்கேன், நம்ம தான் தேவையில்லாத ஒரு வேலை பார்த்தாச்சு. சரி, இங்கே விலை கேட்டால் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது விலைலாம், அதனால் நம்ம வந்து வெளியில் வேற எங்கேயாவது போய் வாங்கிப்போம். இந்த பஞ்சரை ஒட்டிட்டு
மற்ற இடத்துல கடைலாம் இருக்கு, ஒரு ரெண்டு கடை ஏறி இறங்கி பார்த்து வாங்குவோம். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கடை. இங்கே ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த மேட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே மெல்லிசாக இருக்குது. இது வாங்கினாக்கா சீக்கிரமாக வீணாக போயிடும். இன்னும் கொஞ்சம் தடினமான உள்ளது தான் வாங்கினேன். அதை ரேட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எவ்வளோக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போர் வில எத்தனை? 5 கிலோ எத்தனை ஒரு பீஸ்? அங்கே வந்து 78 திரம்ஸ், இங்கே வந்து 110 திரம்ஸ். மேட்ரஸ் எத்தனை லாஸ்ட்டு கொடுக்க பார்க்கும்? புதுசா வந்திருந்தால ஒரு ஆளு, அவரு பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட வைஃபை பழைய இது இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரீசார்ஜ் கடையில வந்து ரீசார்ஜ் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். அண்ணா என்னோட ஷாப் பாத்தீங்கன்னா லெசேலியில இருக்கு, எல்லா ஐட்டமும் இருக்குங்க. ட்ரிம்மரு அது இது லொட்டு லொஸ்க்கு எல்லா ஐட்டமும் இருக்குது. ஆனால் நம்ம வந்துருக்குறது பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தான். இந்த வந்து மிஷின் இருக்குல்ல மேலே தெரியுது பாருங்கள், இந்த ட்ரிம்மர் கக்கா இது எவ்வளோ சார்? வோல்ட்ஸ்மார்க் இது 1 இயர் வாரண்டி இல்லை, இது இப்போ 50 ரைட்டு 50 35 திரம்ஸுக்கு எதுவும் இல்லையா? 30 இல்லை 30 இல்லை 30 அது இது அது 30 திரம்ஸ். 35 ரூபாய்க்கு தர மாட்டாங்க, 30 ரூபாய்க்கு தான் தரும். இது எல்லாமே வெரைட்டி ஒன்றா? எல்லாம் இது 60 ரூபா இங்கே சேல் பண்ணுவோம், எனக்கு தெரியாது. ஒன்றும் தெரியும், இது என்ன 1 இயர் வாரண்டி இருக்குது. 1 இயர் வாரண்டியோட 50 ரூபா கொடுப்பீங்க. ஆனால் நிறைய பார்பர் ஷாப்பில் இந்த மிஷின் தான் வச்சிருக்காங்க. இதில் பல ஐட்டம் உண்டு, பல ஐட்டம். நான் தான் இவர் 4 ஐட்டம் விட்டு சேல் பண்ணிட்டு, இப்போ 2 ஐட்டம் அப்படி இருக்கு. ஓகே, இது வாரண்டி இல்லை, மற்ற வேறு மாடலில் வாரண்டி இல்லை. வாரண்டி இல்லை. இது ஹோல்ஸ்மார்க் இந்த கம்பெனி, ஜிபாஸ் கம்பெனி. ஆ, எனக்கு தெரியும் ஹோல்ஸ்மார்க் ஜிபாஸ் கம்பெனி. 1 இயர் நம்ம கஸ்டமரோட பண்ணது, நம்ம 2 இயர் கம்பெனி போட்டிருக்கு வாரண்டி. நம்மளப்படி 50 ரூபாய்க்கு பற்றி உயர் வர கஸ்டமர் பிரச்சனை இல்லை. ஓகே சரி, எனக்கு ரீசார்ஜ் பண்ணி பண்ணணும், டூ ரீசார்ஜ். அண்ணா ரொம்ப நல்ல அண்ணன், தம்பி என்கிட்ட நீ ரீசார்ஜ் பண்ணால் கமிஷனே 8 திரம்ஸ் ஆகும், நீ போய் நவீன மிஷின்லேயே பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். நானும் காசு எடுத்துகிட்டு போயிட்டு நவீன மிஷினில் பண்ணேன். அதேமாதிரி ரிசிப்ட் கொடுத்துருச்சு, 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுச்சிங்க. இந்த ஜி ஃபார்மசிக்கு வந்து எதுக்குடா அப்படின்னாக்கா, இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக வாங்குச்சு. ஏற்கனவே ஒரு வாட்டி எடுத்து ஆணி பிடிக்கிட்டு இருந்துச்சு, இது இங்கேயே இருக்கட்டும். இது வந்து 40 திரம்ஸ். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டுக்கு வந்து ஹராரா செக் பண்ணுறதுக்கு, ஹராரானா அந்த ஃபீவர் செக் பண்ணுறதுக்கு. வந்த இடத்துல இது என்னென்ன பிரேஸ்லெட்லாம் இங்கே விற்கிறீங்களே அப்படின்னு கேட்டாக்கா, இது பிரேஸ்லெட் இல்லை தம்பி, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிபியை வந்து பிபி கம்மியாக்கும்ல. இது பிபி பிபி எப்போவுமே நார்மலாக இருக்கும். ஆ, இதை போட்டு கட்டினாக்கா பிபி நார்மலாக இருக்குமா? ஆனால் இது ரேட்டை பார்த்தா தான் எனக்கு பிபி ஏறிச்சு, 183 திரம்ஸ். அதனால இங்கே வச்சிரு. எத்தனை டிஸ்கவுண்ட் ஆக்கோ? 185 நம்மளுக்கு வெற்றிகரமா 9வது நோன்பு முடிஞ்சிருச்சுங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி 6 ரூபாய் வீட்டுல எல்லாத்துக்கும் நான் தான் பேஸ் போட்டு கொடுத்தேன். ஆனா எனக்கு மட்டும் இந்த குஸ்கா தாங்க. சரி, என்ன ஏதோ நம்மளுக்கு ஒரு தலை பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்தோம், நானும் பதாவே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.